எல்லோரும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? கூடி சீக்கிரம் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான ஷார்ட்கட் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஸோ பேப்பர் பேனை தொடாமல் மனசுக்குள்ளேயே போகிற மெத்தட் தான் போட்டிருக்கோம். இதில் இன்றைக்கி ரேஷியோ டாபிக் நான் முதல்லையே சொல்லிட்டேன். ரேஷியோ டாபிக் ஏ டு இசட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி, ஏன்னா மினிமம் ரெண்டு கொஸ்டின்ஸ் அது வரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்கலான்னு சொன்னேன். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கப்படிய கொஸ்டின் என்னென்னா, ஸோ இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், 17/2/2019 கேட்ட கொஸ்டின், 6:4:10 என்ற விகிதத்தின் சதவீதமாக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவை சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இருக்கிற நம்பரை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எழுதிக்கிறேன், சரிங்களா? 6:4:10 பாருங்களேன், இதை பேப்பர் பேனாக தொடாமல் அப்படி எப்படி போகிறோன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ இதை நம்ம 100% மாற்றணும். 100% மாற்ற முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, இதை மொத்தத்தையும் கூட்டுங்க. 4 கூட்டினா 10, 10 1 20 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? 20 எனக்கு 100% வேணும். இந்த 20 எண் எதை பெருக்குன்னா 100 வரும்னு பாருங்களேன். எதை பெருக்கலாம்? 5 பெருக்கலாம், கரெக்டுங்களா? 2 10 அப்போ 20 100 வரும், சரிங்களா? அவ்வளோதாங்க, நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இதாக கூட 5 பெருக்குங்க, இதாக கூட 5 பெருக்குங்க, இதாக கூட 5 பெருக்குன்னா என்னாகும்? 6 5 30, அதுக்கப்புறம் 4 5 20, அப்புறம் இங்கே 10 இருக்குதா, 5 5 50. ஸோ இதை நான் வளைச்சி எழுதிக்கிறேன், இல்லைனா அழிச்சிட்டுமா, அழிச்சிட்டு மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள், மொத்தம் அழிச்சிட்றேன். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு புரியறதுக்காக 6 5 30 இங்கே தள்ளி எழுதுகிறேன், இல்லை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. 6 5 30, 4 5 20, 5 5 50, அவ்வளோதாங்க ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் பர்சன்டேஜ் போட்டுருங்க, சரிங்களா? இங்கெல்லாம் பர்சன்டேஜ் போட்டுருங்க. பாருங்கள் என்ன ஆன்சர் வந்துச்சு, 30:20:50, 30:20:50 ஆப்ஷன் சி இருக்குதா பாருங்கள், 30:50, 30:20:50 நான் ஆயிடுச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா பார்த்துக்குங்க, கரெக்டா இருக்குங்களா? ஸோ இதுதாங்க ஆன்சர். ஸோ ஈஸியாக போட்டுட்டு பாருங்கள், கரெக்டுங்களா? புரியுதுங்களா போடுறது? ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம், அடுத்த கணக்கு வந்துடுவோம். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 2017 குரூப் டூவில் கேட்ட கொஸ்டின், குரூப் டூவில் கேட்டிருக்காங்க, நான் √(x)(16)=49(x^3/2), எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கணக்குகள்லாம் 9th புக்கில் எண்ணியல் டாப்பிக்கில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவ்வளோலாம் பார்க்க வேணாங்க, ரொம்ப ஈஸிங்க, சரிங்களா? நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் பாருங்கள், என்னென்ன வேல்யூ இருக்குது. பிட்வீனில் இந்த நம்பர்ஸ் இருக்குங்களா, இந்த நம்பர்ஸுக்கு ரூட் எடுத்து பிரிக்குங்க. என்னென்ன இருக்குது பாருங்களேன், 16 49, இதை ரெண்டுத்தையும் பெருக்குங்க, ரூட் எடுத்துக்குங்க, அவ்வளோதாங்க. 16 ரூட் எடுத்தால் 4, 49 ரூட் எடுத்தால் 7 49 7, அப்போது 4:7:28 ஆன்சர், அவ்வளோதாங்க. மனசுக்குள்ளே போட்டோமா 28 ஆன்சர், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதாங்க. பாருங்கள் அடுத்த செகண்டு கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டு மனசுலேயே போட்டுடலாம், சரிங்களா? இது 2017 குரூப் டூவில் கேட்டது, இதுவும் ஒரிஜினல் கொஸ்டின் தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ஒரிஜினல் கொஸ்டின் தான், இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான், 2018 கேட்டிருப்பாங்க, நான் இயர் எழுதலை, சரிங்களா? இதே பாருங்கள், x^3/2, அதுக்கப்புறம் (9) 16:√(x), எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே பண்ண வேணாம் சார், பிட்வீல் இருக்கிற நம்பர்ஸ் 9 16 இதை பெருக்க சொன்ன பெருக்கல், இதை ரூட் எடுக்க சொன்ன ரூட்டு, அவ்வளோதாங்க. ரூட்டு 9 ரூட் எடுத்தால் 3 9 16 4, இதை பெருக்கணும், 3 என்ன வந்து பாருங்கள், 3 12, அவ்வளோதாங்க ஆன்சர், முடிஞ்சிடுச்சு. அடுத்த செகண்டே முடிச்சிட்டோம் பாருங்கள், சரிங்களா? எப்படி ரொம்ப ஈஸி தானே? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இந்த சேனலில் கூட இருங்க, புக்கு கேட்டிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு புக் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம், வித்து PDFஓட கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணவும் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய தகவல் உடனுக்குடன் தெரியும், சரிங்களா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், பை ஃப்ரெண்ட்ஸ்.